துபாயில் ஓல்டு பார்ட்டுங்க இது, பனியா ஸ்கொயர். அங்கே தான் இருக்கோம் இப்போ துபாயில், ஓல்டு பார்ட் ஆஃப் துபாய் கால்ட் பனியா ஸ்கொயர். இதுதான் பனியா ஸ்கொயர் மெட்ரோ ஸ்டேஷன். பட் இந்த ஏரியா முன்னாடி நாசர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த ஏரியா நாசர் ஸ்கொயர், இப்போ அது பனியா ஸ்கொயர் ஆயிடுச்சு. இது வந்து ஓல்டு பார்ட் ஆஃப் துபாய்ங்க, தேரான்னு சொல்லுவாங்க. தேரா தான் இது, தேரால ஒரு போர்ஷன். ஆனால் இது வந்து ஓல்டு பார்ட், ஓல்டு டவுன் சொல்லலாம். ஈவினிங் இப்போ 6:15 ஆகுதுங்க இங்கே. ஓல்டு போர்ஷன் ஆஃப் துபாய்.
ஆக்சுவலாக இந்த ஷிப்பெல்லாம் குட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு ஈரான், ஈராக், சூடான், யமன் இது மாதிரி இடங்களுக்கு போகுதுங்க. இங்கேருந்து இங்கேருந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையும் ஏற்றிட்டு போவாங்க. இந்த பொருட்களை எல்லாம் ஏற்றிட்டு தான் கொண்டு போகிறாங்க. இது ஒரு ஓல்டு போர்ட்டுங்க, சிட்டிக்குள்ளே இருக்கு. நான் சொன்ன மாதிரி சூடான், ஈரான், ஈராக், யமன் இது மாதிரி உள்ள இடங்களுக்கு இந்த குட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிற இடங்க இது. இது துபாய் க்ரீக்குங்க, துபாய் க்ரீக். இங்கேருந்து நம்ம அந்த சைடு போகலாம், அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரலாம். நிறைய போட் சர்வீஸ் இருக்குது இங்கே. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் துபாய் க்ரீக்கை பற்றி, ஃப்ரம் தேரா டு பர்துபாய் அண்ட் பர்துபாய் டு தேரா.
Good for relax. Ah, okay. Good for? Relax. Okay. Relax. For relaxation. Saffron. Saffron. It's my gold. So, saffron kilo how much? 1 kilo? Kilo na kami, gram kami. How much? 1.5. 15 dirham. Yes. 1 gram. 15 dirhamna or 400 rupees varunga 1 gram but pure very pure idu kunguma poo solluvaanga illa. Okay Mr. Khan, thank you so much. பர்துபாய் வந்துட்டோங்க நம்ம தேராலேருந்து பர்துபாய் வந்துட்டோம். நம்ம இப்போ ஹோட்டலை க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டோம். இதெல்லாம் பர்துபாய் தான். பர்துபாயும் தேரா மாதிரி ஒரு ஓல்டு பார்ட் ஆஃப் துபாய் தான். பர்துபாய் தேரா இது ரெண்டு தான் ரொம்ப ஓல்டு பார்ட்டு துபாயில்.
நம்ம தேரான பார்த்தோம் இல்லை, அதே மாதிரி சேம் டைப்பு இங்கே இருக்குங்க. பர்துபாயில் ஓல்டு மார்க்கெட் சொல்லுவாங்க. தேரால ஒரு ஓல்டு மார்க்கெட், பர்துபாயில் ஒரு ஓல்டு மார்க்கெட். ஆல்மோஸ்ட் நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குங்க. பழைய கோட்டைங்க, அது இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்குள்ள இந்த டிராஃபிக்கெல்லாம் என்றைக்கு வீடு போய் சேர போகிறான்னு தெரியலை. இந்த ஓல்டு துபாயில் வந்தால் இதுதான் பிரச்சனை, பயங்கர டிராஃபிக்கு. ரோடெல்லாம் ரொம்ப நேரோ ரோட்ஸ். அதில் பயங்கரமாக டிராஃபிக் பில்ட் ஆகிடும். டிராஃபிக்லேருந்து போகிறதுக்குள்ள உயிர் போயிடும். இந்த இடத்தோட பேர் மீனா பஜாருங்க. ரொம்ப க்ரௌடடான இடம் பர்துபாயில். நம்ம டிநகர் உஸ்மான் ரோடுக்குள்ள வந்தான்னு எப்படி இருக்கும், அதே ஃபீலிங் தான் இங்கே இருக்கும். ஷாப்பிங் ஏரியா தான் இது. ரீசனபிள் பிரைஸில் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்தியன் ட்ரெஸ் மெட்டீரியல் எவ்ரி திங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். குட் நைட்.